ना திண்டிவனத்துல இருந்து எஸ் பூஜா சதீஷ் பேசுறேன் நான் இப்போ ராமாயண கதையில இருந்து பார்ட் 6 சொல்ல போறேன் நீங்க நான் சொல்ற கதையெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற கதை உங்களுக்கு கிளியரா புரியும் வாங்க நம்ம வீடியோ குள்ளார போலாம் பரதன் விடை பெற்ற பெண் ராமர் சித்ரகுலத்தில் இனியும் தங்க விரும்பவில்லை சித்ரகுலத்தில் காட்டு பகுதியை விட்டு தண்டகா காட்டிற்குள் செல்ல ஆயுத்தமானார்கள் தண்டகாவின் காட்டு பகுதிகள் இருள் நிறைந்ததாகவும் ஆழமாகவும் இருந்தது விந்தியாவில் தெற்கு பகுதிக்கு அவர்கள் பயணம் செய்து மாமுனிவர் அகத்தியரின் இடத்திற்கு சென்றார்கள் அகத்திய முனிவர் ராமரை பஞ்சவடியில் கோதாவரி நதிக்கரையில் தங்கும்படி கூறினார் பஞ்சவடி சென்றதும் லக்ஷ்மணன் ஒரு சாதாரண குடிலை எழுப்பினார் இந்த இடத்தில்தான் கழுகுகளின் அரசர் ஜடாயுவை சந்தித்தார்கள் ஜடாயு தசரதனின் நண்பராக இருந்ததால் அவரால் முடிந்தவரை ராமருக்கு உதவி செய்ய எண்ணினார் இந்த காட்டு பகுதியில் இந்த சகோதரர்களுக்கு தெரியாமல் ஒரு கொடூரமான அரக்கி ராமரை பார்த்து அவர் மீது மோகம் கொள்கிறாள் இவள் பெயர் சூர்பனகை பலவாயிருந்த ராவணனின் சகோதரிதான் இவள் இவள் ராமரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் சீதையை விட்டுவிட்டு ராமரை தன்னோடு வர அழைத்தாள் ராமருக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று தெரிந்ததும் அரகிக்கு கோபம் வந்தது அவள் சீதையை தாக்க முயற்சித்தாள் ஆனால் லக்ஷ்மணன் உடனடியாக அவனது வாளை உருவி அவளது காதுகளையும் மூக்கையும் வெட்டினான் வலி தாங்க முடியாமல் சூர்பனகை காட்டிற்குள் ஓடி தனது சகோதரர்களின் உதவியை நாட சென்றாள் இரண்டு மாடிலர்கள் தனக்கு இழைத்த கொடுமைக்காக கரணையும் தூஷணனையும் அவர்களுக்கு தண்டனை அளிக்க கூறினாள் தன்னுடைய ஆசை தங்கை இந்த நிலையை கண்டதும் கராவின் கோபம் எல்லையை மீறியது அவன் உடனடியாக தனது சேனையுடன் ராமரை எதிர்க்க சென்றான் ராமர் அவர்களிடம் போரிடும் நேரத்தில் லக்ஷ்மணன் சீதையை பாதுகாத்தார் ராமர் அந்த முழு படையையும் வென்று கரணையும் தூஷணனையும் அழிக்கவும் செய்தார் தனது சகோதரர்களும் தனது படையையும் அழியும் விதத்தை சூர்பனகை பயந்து போய் பார்த்தாள் அவள் உடனடியாக இலங்கைக்கு பறந்து சென்று ராவணனிடம் பாதுகாப்பை நாடினாள் தனது தங்கையின் உருவம் மாறி இருப்பதை ராவணன் கண்டு அதிர்ச்சியடைந்தார் காரணம் என்ன என்று கேட்டதும் சூர்பனகை ராமரை பற்றியும் லக்ஷ்மணரை பற்றியும் கூறினாள் சீதை எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்பதையும் ராவணன் காதில் போட்டு வைத்தாள் ராவணன் அந்த அழகான சீதையை அடைய ஒரு திட்டம் தீட்டினான் ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் பறந்து தண்டகாவின் மகனாக மாரீச்சனை சென்று சந்தித்தான் ஒரு மாறன் சக்தி படைத்த ராட்சச மாரீசனிடம் ஒரு தங்கமானை போன்ற உருவெடுக்க ராவணன் கூறினார் ராமரால் தண்டிக்கப்பட்ட மாரீச்சன் முதலில் மறுப்பு தெரிவித்தான் ஆனால் மாரீச்சனுக்கோ ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் மரணம் நிச்சயம் என்று தெரியும் அவர் ராமர் கையால் இறக்க முடிவு செய்து ராமரனின் திட்டத்திற்கு உதவ ஒப்புக்கொண்டான் மாரீச்சன் ஒரு தங்கமானை போன்ற உருவெடுத்து சீதையின் குடிலுக்கு முன்னால் திரிந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வந்து சேரும் அப்படியே வேலபிளான கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்ட் 7ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ பாய் பாய்